எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு நாள் வெளியே கேம்பிங் பண்ணோம். ஸோ வந்து அதை நாங்கள் எப்படி என்ன வாங்கினோம், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன வாங்கினோம், அங்கே போய் எப்படி அந்த தங்குறதுக்கு எல்லாமே செட் பண்ணோம், அப்புறம் என்ன சமையல் பண்ணோம், கூடவே என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேம்பிங் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடியே நாங்கள் என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறலாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வால்மார்ட்டில் போயிட்டு மேக்ஸிமம் வால்மார்ட்லேயே முடிச்சிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த லைட்டு, அதாவது அங்கே கரண்ட் எதுவும் எந்த லைட்டுமே இருக்காது, அதனால் நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற அந்த லைட்டு, ஏர்பெட்டு, அப்புறம் நம்ம தங்குறதுக்கு அந்த டென்ட்டு எல்லாமே அங்கே வாங்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஃபேன் வந்து வாங்கியிருந்தோம், இந்த பேட்ரியிலே ஓடுற ஃபேனு. இந்த பேட்ரியில் ஓடுற ஃபேன் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுக்கிட்டோம். நாங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் ஆல்ரெடி இருந்தது, அது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கேம்பிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இந்த சூட்கேஸில் பேக் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரங்களோடது, அப்புறம் டவல்ஸ் எல்லாம், ஆதிர்னுக்கு வந்து டயப்பர், விளையாடுறது கொஞ்சம் டைனோசர் அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன், நிறையா டாய்ஸ் எல்லாம் இடம் இருக்கிற பொறுத்து. அப்புறம் இது ஃபுல்லாக எங்களோடது, இது ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸு, இது ஃபுல்லாக தண்ணியில் போடுறதுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு அந்த டைம் போடுறதுக்கு ட்ரெஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாட்டர் ஷூ, தண்ணிக்குள்ளே இறங்கும்போது கல் குத்த, உள்ளே கல் நிறையா இருக்கும், ஸோ கல் குத்தாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாட்டர் ஷூ. இதில் பார்த்திங்கன்னா ஹரியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே மூவி பார்க்குறதுக்காக ப்ரொஜெக்டர் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஸ்க்ரீன் வந்து காரில் இருக்குது. அப்புறம் இதில் தான் எல்லா சமைக்கிறதுக்குரிய ஐட்டங்கள். இறங்குறா. இது பார்த்திங்கன்னா வாட்டர் டியூப், அங்கே போயிட்டு காத்தடிச்சுக்கலாம். அப்புறம் ப்ரெட்டு, ஸ்நாக்ஸு விளையாடுறதுக்கு, அப்புறம் கிச்சன் டிஷ்யூ, அடியிலலாம் சமைக்கிறக்குரிய பாத்திரங்கள் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் கப்பு. சப்பாத்தி போடலான்ருக்கோம், அதனால் கோதுமை மாவு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பார்த்திங்கன்னா ப்ரெஷ் எல்லாம் அந்த மாதிரி தனியாக கவர் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். இது சன்ஸ்க்ரீன், நல்லா வெயில் அடிக்குது டெக்சாஸில், அதனால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒவ்வொன்று, லோஷன், ஷாம்பு, எங்களுக்கு ஷாம்பு, அப்புறம் பசங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விட் எல்லாம் லேபிள் போட்டு தனித்தனியாக ஓட்டி வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக கேம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் வர்றாங்க, மொத்தம் 2 ஃபேமிலி போகிறோம். இங்கேருந்து ஹாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் கேம்பிங் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு. இன்றைக்கி டிராஃபிக் வேறு சரியாக இருக்கும், ஏன்னா இது லாங் வீக்கெண்டு, அதனால் டிராஃபிக் செமையாக இருக்கும். 7 மணிக்குள்ளே போகணும். ஸோ ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு, அவங்க 7 மணிக்குள்ளே வர சொல்லியிருக்கிறாங்க அந்த பார்க்கில். இப்போ நான் காரில், நாங்கள் எப்படி அதை ஃபுல்லாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எங்கள் கார் பார்க்கலாம், நாங்கள் எப்படி டம்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். கீழே எதுவும் விழாமல் இருந்தால் சரி, சும்மா உட்காரதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஏன்னா 2 நாள் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறதுனால டோர் ஓப்பன் பண்ண முடியாது, அதனால் அந்த வழியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஹரியோட சைக்கிள், டென்ட் போடுறது, அப்புறம் கீழே நிறைய பாக்ஸ், பெட்ஷீட் எல்லாத்தையும் டம்ப் பண்ணியாச்சு. பெட்ஷீட் வந்து முன்னாடி நிறைய இருக்கு. மூவி தியேட்டர் இருக்கா? அப்புறம் சரி, நீ சீட் பெல்ட் போடு, நம்ம கிளம்பலாம். இப்போ நான் இதில் எங்கே உட்காருவேன் தெரியல, பெட்ஷீட்லாம் இங்கே வச்சுருக்கு. கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. நான் உங்களுக்கு போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஓவர் வியூ காட்டுறேன். போகிற வழியில் டார்கெட் பிக்கப் போட்டிருந்தோம். இது கேமராவுக்கு மெமரி கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு ஆல்ரெடி, இது இருந்தது
அதனால் லாஸ்ட்டாக ஞாபகம் வந்தது. ஸோ டார்கெட்டில் பிக்கப் போட்டோம். இப்போ வந்து அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம் ஸ்ட்ரைட்டாக. இந்த மாதிரி இந்த லேனில் நின்றுட்டோம் அப்படின்னா இதில் அந்த ஸ்பேஸ் 4 இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வந்து நம்ம அந்த ஆப்பில் போட்டுருணும். போட்டுட்டோம்னா நம்ம காரை டீட்டெயிலாக ஆல்ரெடி கொடுத்துருப்போம், என்ன கலர் என்ன பிராண்டு கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6 ஆச்சு. இங்கே நேரம் நம்ம வீட்டில் இருந்தோம்னா டீ குடிச்சுப்போம்ல, அதனால் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஸ்டார் பக்ஸ் வந்துட்டு இங்கே பக்கத்தில் காட்டுச்சு போகிற வழியிலே. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு ஜூஸும் எனக்கு ஒரு காஃபியும் வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. அந்த வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்ட், அங்கே மண்டே வந்து லேபர் டே, ஸோ லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃப்ரைடேவே கிளம்பிட்டோம். ஒரு 7:15 கிட்டே நாங்கள் பார்க் போயிட்டோம். பார்க் போயிட்டு அங்கே போயிட்டு ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைன்லே எல்லாம் ஃபில் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு அந்த கார்டில் ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துட்டு கூடவே ஒரு மேப் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நம்ம அந்த மேப் பார்த்துட்டே நம்ம கேம்பிங் சைட் எங்கே இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு போகலாம். அங்கங்கேயும் நமக்கு வச்சுருப்பாங்க இந்த இந்த நம்பர் கேம்பிங் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக 7:30 ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து இப்போது இது சம்மர் அப்படிங்கிறதுனால ஒரு 8:30 தான் நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து இருட்டோம் கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே இருட்டோம், அது வர கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எப்படியா டென்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன கேம்பிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியும் இருந்தது, பவர் சப்ளை கொடுத்துருந்தாங்க. அதனால் எங்களுக்கு வந்து நைட்டு தூங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 feet அளவில் அந்த கேபிள் ஒயர் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து அந்த பவர் சப்ளை கொடுத்துருக்க இடத்துலேருந்து எங்கள் டென்ட்டு போட்டிருக்கிற இடத்து வர நல்லா வந்தது அந்த அளவு. நைட்டு அது இருந்ததுனால அந்த ஃபேன் போட்டு நல்லா தூங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டென்ட்டு வந்து செட் பண்ணிடலாம் இருட்டுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கூட வந்து எங்கள் ஃப்ரெண்டு அவங்க அந்த ஃபேமிலியும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1/2 ஆச்சு. அவங்களே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டென்ட்டோட அந்த பேக்கேஜிங்கில். ஸோ அது ஒரு 1/2 ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு டென்ட்டையும் வந்து செட் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு பசங்களை பார்த்துக்கிட்டேன். ஹரி வந்து சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்ததுனால சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தான். அப்புறம் ஆதிரன் வந்து அங்கிட்ட இங்கிட்டு ஓடிட்டே இருந்தது, கொஞ்சம் கூட பயமே இல்லாது அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். ஸோ அவன் பின்னாடியே போயிட்டு அவனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வேடிக்கை காட்டிகிட்டே இருந்தான். அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம நிஜமாகவே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங் தான். அந்த ஒரு மாதிரி நைட் ஆனால் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே, அந்த மாதிரி அது மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு இடம். பக்கத்தில் பக்கத்துலலாம் ஆட்கள் இருந்தாங்க, டென்ட்டு போட்டிருந்தாங்க, சில பேர் ஆர்வி வச்சுருந்தாங்க. அதனால் பயம் இல்லை, எல்லா டென்ட்டோட பிளேஸ் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக இருந்தது, அதனால் ஆள் இல்லை அப்படிங்கிற பயமே இல்லை. அப்புறம் பூச்சியெல்லாம் நிறையா இல்லைங்க. பூச்சி வந்து பார்த்திங்கன்னா கொசு மட்டும்தான் இருந்தது, அதுவும் அந்த நாங்கள் வந்து அந்த கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம், அதனால் அந்த கொசுவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கடிக்கலை. பூச்சி வரும் அந்த லைட் போட்டா, பயிற்சி 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 பயப்படாத, அந்த லைட் போட்டா பூச்சி வரும் மேல கடிக்கும். அப்புறம் நாங்க சிக்கனும் சால்மன் ஃபிஷும் மேரினேட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். அது வந்து பாபிக்யூ பண்ணலான்னு பார்த்தா பட்டர் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் பக்கத்தில் தான் ஹெச்இபி இருந்தது. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு ஹெச்இபி போயிட்டு பட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பாபிக்யூ பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சிக்கனும் சால்மன் ஃபிஷும் பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பசங்களுக்கு வந்து லைட்டாக தான் கொடுத்தோம், நைட்டு வந்து ரொம்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தோசை மாவை எடுத்துட்டு போயிருந்தோம். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்தோம். தோசை கரெக்டாக சுட்டுங்க, ரொம்ப தள்ளு சூடாக இருக்கு. அருமையான தோசை சொல்றீங்களே. இந்த தோசை சுடுற அந்த ஸ்டவ் வந்து கேஸ் அடுப்பு தான். அந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கேஸ் வந்து ஒரு ஒரு கேன் மாதிரி இருக்கும், குட்டி கேன் மாதிரி. அதை உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்தது. இந்த ஒரு ஒரு கேனே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்தது சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. நல்லா யூஸ் ஆச்சு இந்த இது.
எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் ரெஸ்ட் ரூம்லாம் இருந்தது. அதனால் எந்த அங்கே ரெஸ்ட் ரூமோட ஷவர் ரூமும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. குளிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே இருந்தது. அதனால் எங்களுக்கு ரொம்ப தூரம் போகலாம் தேவையில்லை, பக்கத்துலேயே இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து செப்டம்பர் 4th வந்து எனக்கு அன்றைக்கி பர்த்டே. என் கூட வந்து இந்த என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க பேர் அபி, அவங்க தான் வந்துட்டு கேக் வந்து அவங்களே வீட்டில் மதியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாமல் அவங்க கார்லேயே ஏசி போட்டு அந்த சீட்டு கடியிலே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து கொண்டு வந்தாங்க. அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. கேக்கு அந்த நடுக்காட்டில் வச்சு கட் பண்ணது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணது. சாக்லேட் கேக் பண்ணியிருந்தாங்க, பயங்கர சாஃப்டாக இருந்தது. அவ்வளோ நேரம் எப்படி அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் சாஃப்டாக இருந்ததுனே தெரியல, பயங்கர சாஃப்டாக இருந்தது. நல்லா கேக் சாப்பிட்டுட்டு, எனக்கு சாக்லேட் கேக்னால் ரொம்ப பிடிக்கும், நல்லா நிறையா கேக் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்புறம் நாங்கள் டென்ட்டுக்குள்ளே வந்து தூங்க போயிட்டோம். கொஞ்சம் நல்லா டயர்டாக இருந்ததுனால நல்லா தூங்கிட்டோம். நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தூங்கிட்டோம். பசங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. நான் கூட ஆதிரன் ஏதாவது நைட்டு பிரச்சனை பண்ணுவான்னு யோசித்தேன், ஆனால் அவன் வந்து எந்திக்கவே இல்லை. நைட்டு படுத்தவன் தான், காலையில் தான் எழுந்திரிச்சான். இந்த காலையில் ஒரு 6:30 எழுந்திரிச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. அந்த குருவியோட சவுண்டு, அந்த நடுக்காட்டுக்குள்ளே எப்படி சவுண்டு கேட்கும் ஏர்லி மார்னிங், அந்த மாதிரி செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே படுத்துட்டு ஒரு 7:30 மேலே தான் எல்லோரும் டென்ட்டை விட்டே வெளியே வந்தோம். ஹரியும் ஆதினும் பயங்கர ஹாப்பி. நான் கூட ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேம்பிங் வந்திருக்கோம், இவங்களால் நம்ம 2 வந்திருந்தோம். ஸோ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு நாளே திரும்பி வந்துடலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருந்தோம். ஆனால் ரெண்டு பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. என்ன ஒன்றுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராதது கொஞ்சம் இதாக இருந்தது. இன்னும் நிறையா பேர் வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் நாங்கள். இந்த கேம்பிங் ட்ரிப் வீடியோ வந்து நான் 2 போடுறேன், ஏன்னா இது ரொம்ப 2 ட்ரிப் அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தது. ஒரு 45-50 கிட்ட இருந்தது. அதனால் நான் 2 போடுறேன். அது 2 பார்ட்டில் வந்து நான் அந்த டென்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் காட்டியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஹரி என்ன சாப்பிடுற? ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி. நல்லா இருக்கா? உனக்கு கேம்பிங் பிடிச்சிருக்கா? ஒன்னோ டைம் வரலாமா வேண்டாமா? சூப்பர். என்ன ஆதிரன், எம்மியா? இன்னைக்கு ஸ்டே பண்ணுவோம் நம்ம, நாளைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போறோம். ஓகே. டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க டீ போட்டாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கூலர் எடுத்துட்டு போயிருந்தோம், பால் எல்லாம் அதுல வச்சு எடுத்துட்டு வந்தோம். ஸோ அது தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க கார்ல இருந்துட்டு. அது எனக்கு வந்து காலை எழுந்திரிச்சதுமே எதாவது சாப்பிட கொடுக்கணும், எல்லாம் அவன் கத்திக்கிட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அது கட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குமே கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போன அந்த கேம்பிங் ஏரியா வந்துட்டு நாங்கள் வந்து சான் ஆண்டோனியோவில் இருக்கோம். நாங்கள் போனது ஆஸ்டின் பக்கத்து ஊர். ஒரு 1:30 2 ஆகும் போகிறதுக்கு. அந்த பார்க் நேம் வந்து மெக்னி ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க். நீங்கள் கண்டிப்பாக டெக்ஸாஸில் இருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் டெக்ஸாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் பார்க்கில் போய் கண்டிப்பாக கேம்பிங் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
காலைல டீ குடிச்சிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த பார்க்குள்ளே நடந்துட்டு வரலாம். என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ டீ குடிச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கையில் மண் பட்டுருச்சிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பிரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அவகேடோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா அந்த இது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சின்ன சின்ன ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கால் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு கால்வாசி வெங்காயம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும், அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை லைட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களை டிப் பண்ணி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பிரெட்டுக்கு இடையில சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்களாலும் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த யூஸ் பண்ண பாத்திரங்களெல்லாம் நான் கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த பக்கத்தில் உள்ள இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போனோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் போடுறேன். அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் பண்ணிடுவேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.